அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய பரதநாட்டிய இந்த நிகழ்ச்சியில் தரம் 10 பரதநாட்டிய பாடத்திற்குரிய பரத உருப்படிகளின் சொற்கட்டுக்களை தாள அங்க குறியீடுகளுடன் எழுதுவது தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்குவோம். பரதநாட்டிய பாடத்தினுடைய தரம் 10 விடயம் தேச்சி பரதநாட்டிய செய்முறை விடயங்களை அறிந்து கூறுவர். அதற்கான தேர்ச்சி மட்டமாக பரதநாட்டிய உருப்படிகளுக்குரிய சொற்கட்டுக்களை தாள விளக்கத்துடன் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அறிந்து கூறுவர். அதே போல இந்த பாடத்தினுடைய செயற்பாடு, ஜதீஸ்வரத்தின் சொற்கட்டினை தாள அங்க அடையாளங்களுடன் எழுதி காட்டுவர். தரம் 10 நாங்கள் கற்கின்ற ஜதீஸ்வர பாடத்தினுடைய, அதாவது பரதநாட்டிய உருப்படிகளில் ஒன்றான யதீஸ்வர பாடத்தினுடைய சொற்கட்டினை தாள அங்க குறியீடுகளுடன் எழுதி காட்டுவர். முதலில் நாங்கள் ஜதீஸ்வரத்தின் லட்சணம் பற்றி பார்ப்போம். அதாவது ஜதீஸ்வரம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஜதீஸ்வரம் என்பது ஆரம்பத்தில் ஜதியுடன் தொடங்கி பின்னர் ஸ்வரங்களுக்கேற்ப கோர்வைகள் அமைக்கப்பட்டு ஆடப்படுவதால் ஜதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜதியுடன் ஆரம்பித்து ஜதி ஸ்வரம், ஜதியுடன் ஆரம்பித்து ஸ்வரங்களுக்கு ஏற்ப கோர்வைகளாக அமைக்கப்பட்டு ஆடப்படுவதால் இது ஜதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே கருத்தற்ற அழகிய ஆடல் வடிவங்கள் இடம்பெறுகின்றது. அதே போல ஜதீஸ்வரத்துக்கு ஸ்வரபல்லவி, ஸ்வரமாலை என்ற பெயர்களும் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. ஜதீஸ்வரத்திலே அழகிற்காக மெய்யடவுகள், மெய்யடவுகள் என்ற அடவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. நீங்கள் ஜதீஸ்வரம் கற்றிருக்கின்றீர்கள், அங்கே மெய்யடவுகளாக இவ்வாறு அமைந்த அடவுகள் சேர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இவை மெய்யடவுகள் என்று கூறப்படுகின்றது. இந்த ஜதீஸ்வரத்தினுடைய அமைப்பு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற அமைப்பில் மூன்றாக பிரிக்கப்பட்டு அமைப்பு காணப்படுகிறது. அதாவது பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற மூன்று அமைப்புகளை கொண்ட உருப்படியாக ஜதீஸ்வரம் காணப்படுகின்றது. இவை ஜதீஸ்வரத்தின் லட்சணங்கள், முக்கியமான விடயங்களை இங்கே தரப்பட்டுள்ளது. ஜதீஸ்வரத்தின் லட்சணத்தில் முக்கியமான விடயங்கள், இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களை இங்கே தரப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்ப்பது தாள அங்க அடையாளங்களுடன் எழுதும் முறைகளை பார்ப்போம். அதாவது ஜதீஸ்வரத்தின் சொற்கட்டுக்களை தாள அங்க அடையாளங்களுடன் எவ்வாறு எழுதுவது. அதற்கு முன்னர் இந்த தாள அங்க அடையாளங்களுடன் எழுதும் போது நாங்கள் சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஆரம்ப வகுப்புகளில் படித்திருப்பீர்கள், அடவுகளுக்கான தாள அங்க குறியீடுகள் எழுதி பழகி இருப்பீர்கள். பின்னர் அலாரிப்பிற்கான தாளாங்க குறியீடுகள் எழுதி பழகியிருப்பீர்கள். இருந்த போதிலும் ஒரு மீட்டலுக்காக இதை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு தொடர்ந்து செல்கின்றேன். இங்கு முதலாவதாக நாங்கள் என்ன தாளத்தில் இந்த உருப்படி அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளும் போது நான் எல்லா வகையான தாளங்களையும் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஜதீஸ்வரம் அல்லாத தாளமும் இங்கே தரப்படுகின்றது தெரிந்து கொள்வதற்காக. ஆதிதாளத்தில் இந்த ஜதீஸ்வரம் அமைந்திருந்தால் அதனுடைய அங்க அடையாளத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். லகு, திருதம், திருதம். ஆதிதாளத்திற்கு லகு 4 எண்ணிக்கையை கொண்டமைந்ததால் இங்கு ஆதிதாளம் இவ்வாறு அடையாளம் இடப்பட்டுள்ளது. அதே போல ரூபகதாளத்திற்கு அங்க அடையாளம் திருதம், லகு என்று தரப்பட்டுள்ளது. 2 தாளங்களும் தான் முக்கியமான தாளங்களாக நாங்கள் கருதுகின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு அடையாளம், இந்த தாளங்க அடையாளம் எழுதும் போது அந்த லகுவினுடைய எழுதி முடிந்த பின்னர், லகுவிற்குரிய விடயங்களை எழுதி அந்த தாள விஷயங்களை எழுதி முடிந்தவுடன் ஒரு கோடு இடப்படும், இங்கே காட்டப்பட்டுள்ளது. அங்க முடிவு, லகு முடிந்து விட்டது. அதே போல அடுத்த துருதம் முடிந்து விட்டது. ஆதி தாளத்தில் நான் குறிப்பிடுகின்றேன், முதலாவது லகு அங்கம் முடிந்து விட்டதென்றால் அங்க முடிவு, அடுத்து திருத என்ற அங்கம் முடிவடைந்து விட்டால் அங்க முடிவு. அதே போல தாளத்தினுடைய அங்கங்கள் பூரணமாக எழுதி முடிவடைந்து விட்டால் ஆவர்த்தன முடிவு இடப்பட வேண்டும். அதாவது 2 கோடுகள், செங்குத்து கோடுகள்.
இந்த அங்க அடையாளங்களை நாங்கள் இடும்போது ஒரு தாளம் எத்தனை ஆவர்த்தனத்தில் அமைந்துள்ளது, என்ன அங்கங்களை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கணித்து கொள்ள முடியும் இந்த அடையாளங்களை இடுவதன் மூலம். அதே போல இந்த தாளத்தினுடைய அச்சர எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு இந்த தாளத்தில் எத்தனை மாத்திரைகளுக்கு நாங்கள் கணக்கு எழுத வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக இங்கே ஒரு அச்சரத்தில் அடங்கும் மாத்திரைகள் மொத்த மாத்திரைகளின் எண்ணிக்கை, மாத்திரைகளும் அதில் அடங்குகின்ற மொத்த மாத்திரைகள் எவை என்பதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆதி தாளத்தில் நீங்கள் முதலே கற்றிருப்பீர்கள், இருந்தாலும் ஞாபகத்திற்காக, லகு 4, துருதம் 2, திருதம் 2. ஆகவே 8 அச்சரங்களை கொண்டது ஆதி தாளம். 8 அச்சரங்களும் ஒரு தட்டிலே 4 மாத்திரைகள் கொண்டதாக அமையும் போது 32 மாத்திரைகள் கொண்டு அமைகின்றது ஆதி தாளத்தில். அதே போல ரூபக தாளத்தில் இங்கே குறிப்பிட்டது போல திருதம் 2, லகு 4, ஆகவே 6 அச்சரங்களை கொண்டது. அது 4 மாத்திரைகள் ஒவ்வொரு தட்டிலும் வரும்போது 24 மாத்திரைகளை கொண்டு ரூபக தாளம் அமைந்திருக்கும், இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல இன்னும் ஒரு தாளம் உங்களுக்கு விளக்கத்திற்காக தருகின்றேன். பெரும்பாலான ஜதீஸ்வரங்கள் அமைந்துள்ள தாளம் ரூபக சாப்பு என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ரூபகம் தாளம் என்பது சதுஷ்ட ஜாதி ரூபக தாளத்தை குறிக்கின்றது. இங்கே நான் குறிப்பிட்ட ரூபக சாப்பு என்பது தட்டி தட்டி திருப்புதல், இது ரூபக சாப்பு என்று சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான ஜதீஸ்வரங்கள் இந்த ரூபக சாப்பு தாளத்திலேயே அமைந்துள்ளன. ஆகவே ரூபக சாப்பு தாளத்திற்கு 3 அச்சரங்கள், 3 தட்டுக்கள் இடம் பெறுவதால் இங்கே மாத்திரைகள் 3×4=12 அமைகின்றது. ஆகவே இந்த விளக்கத்தை நீங்கள் விளங்கி கொண்டு அடுத்த செயற்பாட்டுக்கு செல்லலாம். ரூபக சாப்பு 12 மாத்திரைகளையும், ஆதி தாளம் 32 மாத்திரைகளையும், ரூபக தாளம் 24 மாத்திரைகளையும் கொண்டதாக அமைகின்றது. அதே போல அடுத்து நாங்கள் பார்ப்பது இந்த எழுத்துக்கள், அதாவது குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்து, ஒவ்வொரு எங்களுடைய சொற்கட்டிலே இடம்பெறுகின்ற எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைகள் இடம்பெறும் என்பதை ஒரு முறை மீட்டல் செய்து கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். குறில் எழுத்துக்கள், அதாவது தானா, தானா என்பது குறில் எழுத்து. இங்கே இத்து என்பதை நாங்கள் அழகிற்காக சேர்த்திருக்கின்றோம், அதை உச்சரிப்பிற்காக சேர்த்து சொல்லும் போது இத்து என்று சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே இடம்பெறுவது தா என்பது மட்டும். அதே போல தெய் என்பது குறில், தொம் என்பது குறில். இங்கே குறில் எழுத்துக்கள் இடம்பெறும் போது அங்கே மாத்திரை 1 அமைகின்றது, ஒரே ஒரு மாத்திரை. அதே போல நெட்டெழுத்துக்கள், த என்பது 1 என்றால் தா தாவன்னா 2 அமைகின்றது. அதே போல தெய் என்பது போல தேய், தொம் என்பது போல தோம். இவை 2 எண்ணிக்கையை, 2 மாத்திரைகளை கொண்டுள்ளது. அதே போல இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் முதலில் குறிப்பிட்டேன், மெய் எழுத்துக்கள், அதாவது அழகிற்காக சேர்க்கப்பட்ட மெய் எழுத்துக்கள். இங்கே தொம் என்பதில் இம்மன்னா, தெய் என்பதில் இ, தத் என்பது த இத்தன்னா. இவைகளுக்கு மாத்திரைகள், அதாவது எண்ணிக்கை இல்லை, எண்ணிக்கையை நாங்கள் கருதுவது இல்லை. அவ்வாறு அந்த இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம் என்றால், இடைவெளிகளில் தத் என்ற இடைவெளிகளில் நிற்கின்றோம் என்றால், அதற்கான மாத்திரை அளவை நாங்கள் குறியீடுகளாக காட்டிக்கொண்டு செல்வோம். அது அடுத்ததாக குறியீடுகளின் மாத்திரை அளவு இங்கே காட்டப்படும். அதே நான் குறிப்பிட்டது போல அந்த ஒரு நாங்கள் தத் என்பதை ஒரு இடம் நாங்கள் நிற்க வேண்டும், தத் என்ற ஒரு இடத்தில் நாங்கள் நிற்க போகின்றோம் என்றால் அதன் அருகிலே இந்த கமா என்ற அடையாளத்தை இடுவோம். அந்த கமா என்பது ஒரு மாத்திரையை குறிக்கின்றது, ஒரு அளவை குறிக்கின்றது. கமா என்பது ஒரு மாத்திரை போல செமிகோலன் இந்த அடையாளத்தை இங்கே 2 மாத்திரைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதாவது இந்த இவற்றை நாங்கள் கார்வைகள் என்று சொல்லுவது உண்டு. அதாவது ஒரு சொற்கட்டை சொல்லும் போது நாங்கள் ஒவ்வொரு இடைவெளிகளில் அந்த இடைவெளியை நாங்கள் நிரப்புவதற்காக கார்வை என்ற சொல்லை நாங்கள் பாவிக்கின்றோம். அதற்காக பயன்படுத்துகின்ற குறியீடுகள் தான் இந்த கமா செமிகோலன். அதே போல இன்னொரு விடயம், குறியீடுகளில் தெய்யப இந்த உரு சொற்கட்டுகளுக்கு மேலே கோடிடுவது, இது என்னத்தை குறிக்கின்றது என்றால்,
சொற்கட்டுக்கள் வேகமாக சொல்லப்படும் போது அங்கே குறியீடு அதாவது கோடிடப்படுகின்றது, அந்த சொற்கட்டுக்கு மேலே கோடிடப்படுகின்றது. ஆகவே வேகமாக சொல்லுகின்ற சொற்கட்டு கோடிடப்பட்டு அதனுடைய எண்ணிக்கை அரைவாசி ஆகின்றது. அது இங்கே கவனத்தில் பார்த்தீங்களா, உதாரணமாக தெய்ய, தெய் என்பது ஒன்று, யா என்பது ஒன்று, இரண்டு, மொத்தமாக இரண்டு. இங்கே நாங்கள் கோடிட்டு காட்டும் போது அதனுடைய எண்ணிக்கை ஒன்றாக அமைகின்றது. தெய் ய என்ற சொற்களை நாங்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு எண்ணிக்கையாக இரண்டு எண்ணிக்கை காணப்படுகின்றது. இதனை விரைவாக தெய்ய என்று குறிப்பிடும் போது அதற்கு மேலே கோடு இடப்படுகின்றது. இது ஒரு எண்ணிக்கையை குறிப்பதாக காணப்படுகின்றது. அதே போல இன்னும் ஒரு உதாரணம், கிட்டத்தக்க, கிட்டத்தக்க என்பது நான்கு எண்ணிக்கைகளை கொண்டதாக இங்கே ஒவ்வொரு எழுத்துக்களுடைய எண்ணிக்கையும் காணப்படுகின்றன. இதே இந்த கிடதக என்ற சொல்லை கிடதக, கிடதக, கிட்டத்தக்க, கிட்டத்தக்க என்று கொஞ்சம் வேகமாக சொல்லும் போது அதன் மேல் கோடிடப்படுகின்றது. அது அங்கு நான்கு கிட்டத்தக்க என்ற நான்கு எழுத்துக்களும் இரண்டாக அந்த எண்ணிக்கை மாற்றம் அடைகின்றது கோடிடப்படும் போது. அதே போல இன்னும் ஒரு விடயம், கிடதக, கிட்டத்தக்க, கிட்டத்தக்க, கிடதக, கிடதக, இது மூன்று அடுத்த காலத்தில் அமைகின்றது. ஆகவே இன்னும் வேகமாக சொல்கின்றோம், அங்கே இரண்டு கோடுகள் இடப்படுகின்றது. ஆகவே ஒரு கோடு இடப்படும் போது அரைவாசியான எண்ணிக்கை, இரண்டு கோடுகள் இடப்படும் போது இன்னும் அதை விட அரைவாசியாக ஒன்றாக மாறுகின்றது. ஆகவே கிடதக என்பது நான்கு எண்ணிக்கை, அதனை நாங்கள் ஒரு கோடு இடும்போது இரண்டாக மாறுகின்றது, இரண்டு கோடு மேலே இடும்போது அது ஒன்றாக மாறுகின்றது, வேகமான சொற்களாக மாறுகின்றது. இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தாள அங்க அடையாளங்களை நாங்கள் சொற்கட்டுகளுக்கு எழுதும் போது விளக்கமாக எழுதி கொண்டு செல்லலாம். ஆகவே அடுத்த விடயத்திற்குள் நுழையலாம். தரம் பத்தினுடைய ஜதீஸ்வரம், தரம் பத்திலே உங்களுடைய பாடத்திட்டத்திலே அமைந்துள்ள ஜதீஸ்வரம் ஆரபி ஜதீஸ்வரம், அதாவது ஆரபி ராகத்தில் அமைந்த ஜதீஸ்வரம். அதனை நாங்கள் கற்றுக்கொண்டு செய்முறை வகுப்புகளில் ஜதி கோர்வை என்பவற்றை நாங்கள் திறம்பட கற்றிருக்கின்றோம். அந்த கற்ற விடயங்களை இங்கு கைகளில் தாளம் போடுவதோடு அதனை தாள அங்க அடையாளங்களுடன் எழுதுவதையும் தொடர்ந்து பார்ப்போம். ஜதீஸ்வரம், ஜதீஸ்வரம் ஆரபி, அதனுடைய தாளம் ஆதி தாளம், ஆதி தாளத்தில் அமைந்த உருப்படி. நீங்கள் செய்முறை வகுப்புகளில் இதனை ஆசிரியர் சொல்ல கற்று விளங்கி கொண்டிருப்பீர்கள். அதன் அந்த ஜதீஸ்வரத்தினுடைய பாடலாக்கம் மைசூர் வாசுதேவாச்சாரியார் என்பவர் ஆவார். நாட்டிய அமைப்பு செய்தவர் திருமதி ஜெயலக்ஷ்மி என்பவர் ஆவார். இதனை நீங்கள் விளங்கி கொண்டு தொடர்ந்து செல்லலாம். ஜதீஸ்வரத்தின் முன்னரே குறிப்பிட்டிருந்தேன், பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அமைப்புகளை கொண்டு ஜதீஸ்வரம் அமைந்துள்ளது. இங்கு பல்லவி, நாங்கள் எப்பொழுதும் பல்லவியை பாடி தெரிந்திருக்க வேண்டும். இங்கு ஜதீஸ்வரத்தின் பல்லவியை நாங்கள் பாடி அதற்கு பின்னர் ஜதி அதாவது தீர்மானத்தை தாளம் போட்டு பார்க்க வேண்டும். ஆகவே முதலில் நாங்கள் பல்லவியை பாடுவது அப்படி என்று பார்ப்போம். பல்லவி ஆதி தாளத்தில் அமைந்த இந்த ஜதீஸ்வரத்தின் பல்லவியை பாடி பார்ப்போம். பல்லவியை பாடிய பின்னர் தளங்கு தகதிக்கு தக்க ததிங்கிணத்தோம் என்ற சொற்கட்டின் பின்னர் தான் நீங்கள் தீர்மானத்தை ஆரம்பிப்பது செய்முறைகளில் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த பல்லவியை தாளம் கைகளில் எவ்வாறு போடுவது என்பதை இங்கே பார்ப்போம். சானி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத ப ம ப த சானி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத ப ம ப த சானி தத பப்ப மக ரே ரே சரி தளங்கு தக்க திக்கு தக்க திங்கிணத்தோம். இவ்வாறு ஆரம்பத்தில் பல்லவியை பாடி பின்னர் தளங்கு என்ற சொற்கட்டை சொன்ன பின்னர் தான் நாங்கள் தீர்மானத்திற்கு செல்வது வழக்கம். ஆகவே இதனை
நாங்கள் அந்த விளங்கிக் கொள்வதற்காக அந்த பல்லவியை உங்களுக்கு பாடி காட்டியிருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் ஜதிஸ்வரத்தின் தீர்மானத்தை பார்ப்பதற்கு முன்னர் இந்த தீர்மானத்தினை கைகளில் எவ்வாறு தாளம் போடுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு அதனை எழுதுகின்ற முறையை பார்க்கலாம். ஆகவே பல்லவி பாடி தளங்கு தகதி குதகதிங்கினத்தம் சொல்லி அதன் பின் தீர்மானம் சொல்ல வேண்டும். சா சானி தத பாப மகரே ரே சா சரி சா ப ம த ப ம ப த சா சானி தத பாப மகரே ரே சா சரி தளங்கு தக திகு தக திங்கிணத்தும் தாக்கு தனக்கு தக தனக்கு கிணக்கு தக தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு தக தனக்கு கிணக்கு தக தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம் தா த ஜம் தக தி குக்கடத்துக்கு தரிக்கிடுதோம் தா த ஜம் தக தி குக்கடத்துக்கு தரிக்கிடுதோம் தா த ஜம் தக தி குக்கடத்துக்கு தரிக்கிடுதோம் சாமி த இவ்வாறு ஜதீஸ்வரத்தின் தீர்மானம் அமைந்துள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த தீர்மானத்தினை தாள அங்க குறியீட்டுடன் எழுதுவதை பார்ப்போம். முதலில் நாங்கள் தாளம் போட்டது போல தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா இந்த இவ்வளவு சொற்கட்டும் லகு என்ற அங்கத்திற்குள் அடங்குகின்றது. ஆகவே ஒரு அச்சரத்தில் எத்தனை மாத்திரைகள் வருகின்றது இங்கே என்று பார்ப்போம். தாக்கு தனக்கு தக்க இவ்வளவும் ஒரு அச்சரத்தில். அடுத்தது தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா இவ்வாறு நாங்கள் பார்த்தால் தாக்கு தனக்கு தக்க இது ஒரு அச்சரம். தனக்கு கிணக்கு தக்க அடுத்த அச்சரம். தக்கிட்ட ஜம் தக்கிட்ட அடுத்த அச்சரம். ஜம் ஜம் தா இவ்வளவும் லகுவிற்குள் அடங்குகின்றது. ஆகவே தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க இவ்வளவும் தாக்கு தனக்கு தக்க என்பது எட்டு மாத்திரைகளை கொண்டுள்ளது. தனக்கு கிணக்கு தக்க என்பது எட்டு மாத்திரைகளை கொண்டுள்ளது. இங்கே நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும் தா இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அதே போல தனக்கு மூன்று கிணக்கு மூன்று தக்க இரண்டு எட்டு. அடுத்து தக்கிட்ட ஜம் ஜம் என்ற இடத்தில் நாங்கள் ஒரு கார்வை இட வேண்டும். ஏன் ஜம் என்பதில் நாங்கள் இடைவெளியில் நிற்கின்றோம். ஆகவே தக்கிட்ட மூன்று ஜம் இரண்டு தக்கிட்ட மூன்று எட்டு. அதே போல ஜம் ஜம் தா இவ்வாறு நிற்கின்றோம். இங்கு எட்டு ஜம் இரண்டு தா நான்கு. ஆகவே எட்டு எட்டு அச்சர ஒரு அச்சரத்திற்கு எட்டு எட்டு மாத்திரைகளாக இங்கே அமைந்திருப்பதை காணலாம். அதே போல திருதம் எவ்வாறு அமையும்? இது ஒரு அச்சரம், இது அடுத்த அச்சரம். தக்கிட்ட ஜம் ஜம்மில் கார்வை ஜம் ஜம் தா இவ்வாறு ஒவ்வொரு அச்சரத்திலும் எட்டு எட்டு மாத்திரைகள் அடங்கி இருப்பதை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு அச்சரத்திற்கு நான்கு மாத்திரைகள் தான் இடப்பட வேண்டும். இங்கு எட்டு மாத்திரைகள் இடப்படும் போது இது இரண்டாம் காலத்தில் சொல்லப்படுவதாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு அந்த எண்ணிக்கைகளை சீர் செய்கின்ற கோடு இதற்கு மேலே இடப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் கோடு இடும்போது இதனுடைய எண்ணிக்கை நான்கு நான்காக அமைந்து 32 மாத்திரைகள் கொண்டதாக அமைகின்றது. இவ்வாறு ஒரு அச்சரத்திற்கு எட்டு மாத்திரைகள் இடம்பெறும் போது நாங்கள் கோடிடுவதன் மூலம் இந்த அச்சரங்களை நான்கு நான்காக அமைத்து 32 மாத்திரைகளை கொண்டு வரலாம். இந்த எழுதுகின்ற முறையிலே இன்னும் ஒரு முறை இருக்கின்றது. இங்கே நாங்கள் இடைவெளிகளுக்காக கார்வைகள் செமிகோலன் போன்றவற்றை இடும்போது அந்த கார்வைகளை குறைத்து கொண்டு கோடு இடாமல் செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதனையும் பார்ப்போம். இங்கு ஜம் ஜம் தா என்ற இடத்தில் நீங்கள் பார்த்தால் தா
இவ்வாறு ஒரு முறையும் இருக்கின்றது. இங்க தக்கிட்ட ஜம், தக்கிட்ட ஜம், ஜம் தா, ஜம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எண்ணிக்கை. முதல் எட்டு எண்ணிக்கையாக நாங்கள் கார்வை இட்டு எழுதியிருந்தோம். இங்கு நான்கு எண்ணிக்கையாக கோடு அந்த இடத்தில் இடப்படக்கூடாது, இடாமல் இந்த நான்கு எண்ணிக்கையை அவ்வாறே பேணலாம். இவ்வாறு ஒரு முறையும் இருக்கின்றது. அதே போல இங்கு இந்த ஜம் இவ்வாறு அமைக்கப்பட்ட முறையும் உண்டு. தாக்கு தனக்கு தக்க, தனக்கு கிணக்கு தக்க, தக்கிட்ட ஜம், தக்கிட்ட ஜம், ஜம் தா, ஜம் ஜம் தா என்பது நான்கு நான்கு எண்ணிக்கையை கொண்டதாக இவ்வாறு லகுவிற்குள் பதினாறு எண்ணிக்கையும், துருதம் எட்டு எண்ணிக்கையும், அடுத்த துருதம் எட்டு எண்ணிக்கையும் கொண்டதாக 32 மாத்திரைகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஒரு ஆவர்த்தனம் முடிவடைந்துள்ளது. இப்பொழுது நாங்கள் அடுத்த ஆவர்த்தனத்தை பார்ப்போம். அடுத்த ஆவர்த்தனத்தை கையிலே தாளம் போடும்போது தாக்கு தனக்கு ஜம், தனக்கு கிணக்கு ஜம், தஜம் தக்க திக்கு கெடுத்துக்கு தரிக்கிடத்தோம். இவ்வளவு சொற்கட்டுகளும் லகு என்ற அடையாளத்துக்குள் இடம்பெறுகின்றது. இப்பொழுது பாருங்கள், தாக்கு தனக்கு ஜம், தனக்கு கிணக்கு ஜம், இரண்டு அச்சரம் முடிவடைந்தது. பாருங்கள், தாக்கு தனக்கு ஜம், தனக்கு கிணக்கு ஜம், தஜம் தக்க, தக்க வரையும் இந்த மூன்றாவது அச்சரத்தில் அடங்குகின்றது. மீண்டும் ஒரு முறை, தாக்கு தனக்கு ஜம், தனக்கு கிணக்கு ஜம், தஜம் தக்க திக்கு கிடதக தரி கிடத்தோம், திக்கு கிடதக தரி கிடத்தோம் நான்காவது அச்சரத்தில் அமைந்துள்ளது. இவ்வாறு நோக்கும் போது இனி அச்சர மாத்திரைகளின் எண்ணிக்கையை கவனிப்போம். ஒவ்வொரு அச்சரங்களுக்கும் அவ்வளவு மாத்திரை. முதலாவது அச்சரத்தை பார்த்தால் எட்டு மாத்திரைகள் அவ்வாறே அமைகின்றது. தாக்கு தனக்கு ஜம், ஜம் என்பதில் கமா, ஜம் என்பது இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே தாக்கு தனக்கு ஜம், தாக்கு மூன்று தனக்கு மூன்று, ஜம் இரண்டு எட்டு. தனக்கு கிணக்கு ஜம், ஜம் என்பதற்கு பக்கத்தில் ஒரு கமா, அந்த இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இங்கு எட்டு எண்ணிக்கை வருகின்றது. என்ற சொல்லை நாங்கள் தக்கிட்ட தக்கிட்ட தக்க என்று உச்சரிக்கலாம். தஜம், தத் என்பது மூன்று, தஜம் என்பது மூன்று, தக இரண்டு, எட்டாக அமைகின்றது மூன்றாவது அச்சரத்தில். திக்கு கிடத்தக்க தரி கிடத்தோம், இங்கு கிடத்தக்க தரி கிட என்பது உருட்டு சொல்லாக அமைந்துள்ளது. ஆகவே இதன் சொற்கட்டு மூன்றாம் காலத்தில் அமைந்திருப்பதை காணலாம். ஆகவே திக்கு என்பது இரண்டு, கிடத்தக்க என்பது மேற்காலத்தில் அமைகின்றது. தொம், தொம் என்ற இடத்தில் நாங்கள் இடைவெளி நிற்கின்றோம். இங்கு நாங்கள் எட்டு எண்ணிக்கை வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றதா என்று பார்த்தால் தி கு இரண்டு, கிட்ட தக்க நான்கு, தரி கிட்ட ஆறு, தொம் கார்வை எட்டு ஆக அமைகின்றது. இவ்வளவு எண்ணிக்கைகளும் எட்டு எட்டு மாத்திரைகளாக அமைந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் இங்கே நான்கு மாத்திரைகள் அமையக்கூடியதாக இதற்கு மேல் கோடு இடுவது அவசியம். ஆகவே இங்கு கவனித்தீர்களானால் இந்த கிடத்தக்க தரிக்கிட என்பதன் மேல் இரண்டு கோடுகள் இடம்பெறுவதை நீங்கள் கவனிக்கலாம். கிடத்தக்க தரிக்கிட என்பது உருட்டு சொல்லாக அமைகின்றது. இதுதான் நாங்கள் ஒவ்வொரு அச்சரத்திற்கும் எட்டு எட்டு மாத்திரைகள் வரும்போது அதனை கோடிட்டு நான்காக குறைத்து எழுதுகின்ற முறை. இதே போல தத்தஜம், தக்க திக்கு கிடத்தக தரிக்கிடதோம் என்பது திருதத்தில் அமைகின்றது. அடுத்த திருதத்தில் தத்தஜம், தக்க திக்கு கிடத்தக்க தரி கிட தொம், தொன் என்பதில் கார்வை. அதே போல அடுத்த திருதத்தில் த தஜம், தக்க திக்கு கிடத்தக்க தரி கிட தொம். ஆகவே இதன் மேல் நாங்கள் கோடிட்டு கொள்வது அவசியம். இப்பொழுது பாருங்கள், கிடத்தக்க தரி கிட என்பது மேற்காலத்தில் அமைந்தபடியால் கிடத்தக்க தரி கிட என்பதன் மேல் இரண்டு கோடுகள் இடம்பெறுவது முக்கியமானது. ஆகவே இரண்டாவது ஆவர்த்தனமும் முடிவடைந்தது. ஒரு அச்சரத்திற்கு
எட்டு மாத்திரைகள் மீது இங்கு இடம் பெற்றிருக்கின்றது. அதன் மேல் கோடிடுவதனால் அது நான்கு மாத்திரைகளாக குறைந்து 32 மாத்திரைகள் இங்கே இடம் பெறுகின்றது. இன்னும் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். கிட்டத்தக்க தரிகிட என்பது உருட்டு சொல். அது மூன்றாம் காலத்தில், இங்கு இரண்டாம் காலத்தில் அமைந்த சொற்கட்டு கிட்டத்தக்க தரிகிட மூன்றாம் காலத்தில் அமைந்திருப்பதால் அதன் மேல் இரண்டு கோடுகள் இடப்பட்டிருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த தீர்மானத்திலே குறியீடுகளுடன் அங்க குறியீடுகளுடன் இடம்பெற்றிருப்பதை கவனிக்கலாம். அடுத்து இந்த ஆரபிஜதீஸ்வரத்தினுடைய முதலாவது கோர்வையை பார்ப்போம். முதலாவது கோர்வையினுடைய தாளத்தை முதலில் நாங்கள் கைகளில் போட்டு பார்த்த பின்னர் அங்க குறியீடுகளை எழுதுவது முறையை பார்க்கலாம். முதலாவது கோர்வை நீங்கள் கவனிக்கலாம். தக்க திம்மி தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மி தெய் தெய் திது தெய். இதுதான் முதலாவது கோர்வையினுடைய சொற்கட்டு. இதனை கைகளில் போடும்போது தக்க திம்மி தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மி தெய் தெய் திது தெய் தா. இது முதலாவது கோர்வை. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு அச்சரமாக பார்ப்போம். முதலாவது அச்சரம் தக்க, இரண்டாவது அச்சரம் திம்மி தெய்யும் தத்த தெய்யும் தா. ஆகவே லகுவை பார்க்கலாம். தக்க ஒரு அச்சரம், திம்மி அடுத்த அச்சரம், தெய்யும் தத்த தெய்யும் தா. இவ்வாறு நாலு அச்சரங்கள் அமைகின்றன. அதே போல தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மி தெய் தெய் திது தெய். இவ்வாறு எட்டு அச்சரங்களும் காணப்படுகின்றன. இனி ஒவ்வொரு அச்சரத்திலும் நான்கு நான்கு மாத்திரைகள் இடம்பெறக்கூடியதாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். முதலாவது அச்சரத்தில் த க, ஆகவே த க. இரண்டாவது அச்சரத்தில் தி மீ. அடுத்த அச்சரத்தில் பார்த்தால் தெய்யும் தத்த தெய் ஒன்று யும் இரண்டு த த. ஆகவே நான்கு மாத்திரைகள் அங்கே காணப்படுகின்றன. அடுத்த அச்சரத்தில் நான் தெய்யும் தத்த தெய்யும் தா நான்கு மாத்திரைகள் காணப்படுகின்றன. அதே போல திருதம் தெய்யும் தத்த நாலு மாத்திரைகள் தெய்யும் தா நான்கு மாத்திரைகள். அடுத்த திருதத்தில் பார்த்தீர்களானால் முதலா தக்க திம்மி ஒரு தட்டில் நான்கு மாத்திரைகள், அடுத்த தட்டில் தெய் தெய் திது தெய் என்பது நாலு மாத்திரையாக அமைய வேண்டும். இங்கே தெய் தெய் இரண்டு தி தி தெய். ஆகவே இந்த தி தி என்பது வேகமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அதன் மேல் ஒரு கோடு இடப்பட வேண்டும். இவ்வாறு முதலாவது கோர்வையினுடைய அங்காடையாளம் இடம்பெறுகின்றது. இங்கு மீண்டும் ஒரு முறை பார்த்தால் தாளத்துடன் பாருங்கள். தக்க திம்மி தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மி தெய் தெய் தி தெய் தா. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது கோர்வையினை பார்க்கலாம். முதலில் அதன் சொற்கட்டுக்களை நாங்கள் பார்ப்போம். தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தித்தி தெய் 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 திது தெய் தித்தி தெய் 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 திது தெய் தித்தத்தை திது தெய் தித்தத்தை தெய் திது தெய் தித்தத்தை திது தெய். இவ்வாறு இந்த கோர்வை அமைந்திருக்கின்றது. இதனை கைகளில் தாளம் போடும்போது தத்தை தாம் தித்தை தாம் தை தெய் 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 தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தித்தி தெய் 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 திது தெய் தித்தி தெய் 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 திது தெய் தித்தத்தை திது தெய் தித்தத்தை தெய் திது தெய் தித்தத்தை திது தெய் தாம். இவ்வாறு அமையும். ஆகவே இனி நாங்கள் ஒவ்வொரு அச்சரமாக அந்த அடையாளத்தை இடுவது எப்படி என்று பார்ப்போம். ஒவ்வொரு அச்சரமாக பார்க்கும்போது முதலில் லகு தத்தை தாம் ஒரு அச்சரம், தித்தை தாம் தெய் 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 இவ்வாறு அமைகின்றது. ஆகவே பாருங்கள் கோர்வையினுடைய ஒவ்வொரு அச்சரமாக பார்க்கலாம். தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 இவ்வாறு நாலு அச்சரங்கள் அமைந்திருக்கின்றன லகுவில். அதே போல தத்தை தாம் தித்தை தாம் திருதம் தெய் 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 இவ்வாறு நான்கு அச்சரங்கள் இரண்டு இரண்டு அச்சரங்களாக திருதத்தில் அமைந்திருக்கின்றன. இங்கு நாங்கள் அடையாளத்தை இடும்போது பார்த்தால்
தத்தை தான் ஒரு அட்சரத்தில் நான்கு மாத்திரைகள் அமைந்திருக்கின்றன. தத் தெய் தா நான்கு. அதே போல தித் தெய் தாம் நான்கு. ஆகவே இங்கு எந்த ஒரு குறியீடும் தேவையில்லை. தெய் 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 என்பது ஒன்று, அதில் கார்வை. அடுத்த தெய் என்பது இரண்டு, கார்வை. அடுத்த தெய் மூன்று, நான்கு. இவ்வாறு எட்டு அச்சரங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து துருதத்தில் பார்த்தால் தத்தை தாம் நான்கு அச்சரம், தித்தை தாம் நான்கு அச்சரம், தெய் 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 இவ்வாறு கார்வைகள் அமைகின்றன ஒவ்வொரு. இப்பொழுது நீங்கள் மொத்தமாக பார்த்தால் லகுவில் தத்தை தாம் தித்தை தாம் நாலு நான்கு எட்டு, தெய் 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 எட்டு மாத்திரைகளை கொண்டது. ஆகவே முழுமையாக ஒரு ஆவர்த்தனம் 32 மாத்திரைகளை பார்க்கின்றீர்கள். அடுத்த ஆவர்த்தனத்தை பார்த்தால் தித்தித்தை தெய் தெய் திதித்தை. ஆகவே ஒரு தட்டு ஒரு அச்சரத்தில் தித்தித்தை என்பது அமைகின்றது. ஒரு அச்சரத்தில் தித்தித்தை, அடுத்த அச்சரத்தில் தெய் தெய் திதித்தை, அடுத்து தித்தித்தை தெய் தெய் திதித்தை இவ்வாறு அமைகின்றது. இங்கு திருதத்தை பார்த்தால் தித்தத்தை திதி ஒரு அச்சரம், தெய் தித்தத்தை வரையும் அடுத்த அச்சரமாக காணப்படுது. இங்கு தெய் திதி தெய் தித் தத் தெய் திதி தெய் இவ்வாறு இந்த அச்சரங்களை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் எண்ணிக்கையை பார்த்தால் பார்வை குறியீடுகளை பார்ப்போமானால் தித்தி தெய் தி தி இரண்டு, தெய் ஒன்று, தெய்யில் பின்னால் ஒரு காமா. தெய் தெய் திதி தெய் திதி என்பது வேகமாக அமைந்தது. அதே போல தித்தி தெய் கார்வை. தெய் தெய் திதி தெய் திதி என்பது கோடு போடப்பட வேண்டும். தித்தத் இரண்டு, தெய் திதி நான்கு, தெய் தித்தத்தை. இப்பொழுது இந்த திருதத்தில் தித் தத் இரண்டு, தெய் மூன்று, திதி நான்கு, தெய் ஐந்து, தித் ஆறு, தத் ஏழு, தெய் எட்டு திருதத்தில் அமைந்துள்ளது. அதே போல அடுத்த திருதத்தில் தெய் திதி தெய் தித்தத்தை திதி ஒவ்வொரு திதி என்ற சொற்களுக்கு மேல் கோடுடப்பட வேண்டும். திதி என்பது வேகமாக உச்சரிக்கின்றபடியால் அதன் மேல் நாங்கள் கோடிடுகின்றோம். இவ்வாறு இரண்டாவது கோர்வையினுடைய தாள குறியீடு அமைந்திருக்கின்றது. தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தித்தி தெய் கார்வை தெய் தெய் திதி தெய் தித்தி தெய் 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 திது தெய் தித்தத்தை திது தெய் தித்தத்தை தெய் திது தெய் தித்தத்தை திது தெய் என்று இரண்டாவது கோர்வை அமைந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து நாங்கள் ஜதீஸ்வரத்தின் மூன்றாவது கோர்வையை பார்ப்போம். முதலில் சொற்கட்டை சொல்லி பார்த்துவிட்டு பின்னர் கையில் தாளம் போடலாம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தித்தை தாகா திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தித்தை தாகா திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தித்தித்தை 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 தெய்யா தெய்யி தெய்யா தெய் 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 தத்தை தெய் திது தெய் தெய் திது தெய் திது தெய் தா. இதுதான் கோர்வையினுடைய சொற்கட்டு. இப்பொழுது நாங்கள் இதனை கைகளில் தாளம் போடுவதை பார்ப்போம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தித்தை தாகா திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தித்தை தாகா திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தித்தித்தை 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 தெய்யா தெய்யி தெய்யா தெய் 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 தத்தை தெய் திது தெய் தெய் திது தெய் திது தெய் தா. இதுதான்
இந்த கோரையினுடைய தாளம் ஒலிப்பிக்கின் முறை. இதனை ஒவ்வொரு அட்சரமாக பார்ப்போம். நாங்கள் முதலில் முதலாவது ஆவர்த்தனத்தை பார்த்தால் தக்க திம்மி, தக்க திம்மி, இவ்வாறு லகுவிற்குள் அமைகின்றது. தக்க திம்மி, த க தி மீ, இவ்வாறு ஒவ்வொரு அட்சரமாக நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஆகவே இங்க ஒரு அட்சரத்தில் இரண்டு எழுத்துக்கள் வருகின்றபடியால் நாங்கள் அதனை நேரடியாக கார்வை கணக்கை குறிப்பிட்டே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒவ்வொரு அட்சரத்திலும் எவ்வாறு கார்வைகள் இடம்பெறுகின்றன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே த க தி மீ இவ்வாறு லகுவிற்குள் இரண்டு தக்க திம்மி என்பது 16 அச்சரங்களை கொண்டு அமைகின்றது. அதே போல அடுத்த திருதத்தில் 8 அச்சரங்களை கொண்டு மாத்திரைகளை கொண்டு அமைகின்றன. அடுத்த திருதத்தில் 8 மாத்திரைகள் கொண்டு அமைகின்றன. முதலாவது ஆவர்த்தனம் உங்களுக்கு இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம்மி. இரண்டாவது ஆவர்த்தனத்தை பார்த்தால் கைகளில் போடும்போது தத்தை தாகா, தித்தை தாகா. ஆகவே முதலாவது தத்தை தாகா ஒரு அச்சரத்துக்குள் அமைகிறது. தத்தை தாகா, ஆகவே இவ்வளவும் ஒரு அச்சரம். தித்தை தாகா அடுத்து அச்சரம். திதித்தை திதித்தை தை தை திதித்தை, திதித்தை திதித்தை என்பது ஒரு அச்சரம். தெய் தெய் திதித்தை என்பது அடுத்த அச்சரம். ஆகவே நாங்கள் இங்கு கணக்கு பார்க்க வேண்டும். தத்தை தாக 4, தித்தை தாக 4, திதித்தை 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 திதித்தை. ஆகவே இங்க திதி என்பது வேகமாக சொல்லப்படுகின்றது. திதி என்ற சொல்லை வேகமாக சொல்கின்றோம். ஆகவே அதன் மேல் ஒரு கோடு இடப்பட வேண்டும். திதித்தை திதித்தை. அதே போல தெய் தெய் திதித்தை, திதி என்பதற்கு கோடு இடப்பட வேண்டும். இங்கு பார்த்தால் திதித்தை 2, திதித்தை 2 4, தெய் தெய் திதித்தை 4 8. ஆகவே மொத்தம் 16 மாத்திரைகள் இங்கே இடம்பெறுகின்றன. அதே போல முன்னர் எழுதியது போல தக்க திம்மி ஒவ்வொரு கார்வைகள் அமைந்து இவ்வாறு அமையும். இதை இலகுவாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். முதலில் தத்தைதாக தித்தைதாக இடம்பெறுவது போல அங்கே தத்தைதாக 4, தித்தைதாக 4 8 வருகின்றது. திதி என்பதற்கு கோடு இடப்பட வேண்டும். ஒவ்வொரு திதி என்ற சொற்கட்டுகளுக்கும் மேலும் கோடு இடப்படும் போது அது வேகமாக சொற்கட்டு சொல்வதால் கோடு இடப்படுகின்றது. இப்பொழுது பார்த்தால் மூன்றாவது ஆவர்த்தனமும் எங்களுக்கு அச்சர எண்ணிக்கை ஏற்ப மாத்திரைகள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து தித்தித்தை 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 தித்தித்தை. இதனை நாங்கள் தக்கிட்ட 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 என்ற சொற்கட்டினாலும் சொல்லலாம், சொல்ல முடியும். ஆகவே தக்கிட்ட என்பது 3. ஆகவே தித்தித்தை 3, தித்தித்தை 3, தித்தித்தை 3, 4 தித்தித்தை 3 3 இடம் இருந்தது. ஆகவே அங்கே 4 3 12, தெய்ய தெய்யி 4, 16 மாத்திரைகள் லகுவினுள் அடங்குகின்றன. 4வது சரியாக அமைகின்றது. அதே போல தெய்ய தெய்யி 4, தெய் தெய்த்த 3, தெய் தெய்த்த 3, தெய் தெய் திதித்தையினுடைய ஒரு தெய் திருதத்திற்குள் முதலாவது திருதத்திற்குள் இடம்பெறுவதால் இந்த அளவு 4 4 8 அமைகின்றது. இங்கு தெய் தெய் திதி வேகம், திதி வேகம், திதி வேகம், தெய் தெய் திதித்தை, தெய் திதித்தை திதித்தை. இப்பொழுது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இங்கு தெய் திதி 1, தெய் 3, தெய் திதி 1, தெய் 3 3 6, திதி தெய் 2 8. ஆகவே 4வது ஆவர்த்தனத்தில் தித்தித்தை 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 தித்தித்தை, தெய்யா தெய்யி, தெய்யா தெய்யி, தெய் தெய் தத்தை தெய் திதித்தை, தெய் திதித்தை திதித்தை. இவ்வாறு இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொண்டு கார்வை கணக்குகளை இட முடியும். ஜதீஸ்வரத்தின் 4வது கோர்வையை அடுத்து பார்க்கலாம்.
நாலாவதுக்கு ஒருவனுடைய சொற்கட்டை பார்ப்போம். முதலில் தத்தை தாம் தித்தை தாம் தத்தை தாம் தித்தித்தை தத்தை தாம் தித்தை தாம் தத்தை தாம் தித்தித்தை தத்தை தாம் தித்தை தாம் தெய்க தெய்கி தெய்க தெய்கி தெய் தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நீங்கள் செய்முறை வகுப்புகளில் கற்றுவிட்டீர்கள். ஆனபடியால் உங்களுக்கு தெரியும் இறுதி முடிவாக அமைந்த ததிங்கிணத்தம், அதாவது தெய் தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை இவ்வாறு நீங்கள் செய்முறை வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். அதை வைத்து கொண்டுதான் நாங்கள் இங்கு தாளத்தை எழுத வேண்டும். ஆகவே இதனை ஒரு முறை கைகளில் போட்டு பார்க்கலாம். தத்தை தாம் தித்தை தாம் தத்தை தாம் தித்தித்தை தத்தை தாம் தித்தை தாம் தத்தை தாம் தித்தித்தை தத்தை தாம் தித்தை தாம் தெய்க தெய்கி தெய்க தெய்கி தெய் தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை தாம் இவ்வாறு தாளம் அமையும். இதனை நீ நாங்கள் சொற்கட்டுக்களை எழுதி பார்க்கலாம். பாருங்கள், தத்தை தாம் தித்தை தாம் ஒவ்வொரு அச்சரத்திற்கும் தத்தை தாம் நான்கு மாத்திரைகள், தித்தை தாம் நான்கு மாத்திரைகள், தத்தை தாம் நான்கு மாத்திரைகள், தெய் என்ற முடிவில் நாங்கள் ஒரு கமாவை இடலாம். இங்கு நான்கு மாத்திரை இடம் வருகின்றது. அதே போல தத்தை தாம் நான்கு, தித்தை தாம் நான்கு, தத்தை தாம் நான்கு, தித்தித்தை இவ்வாறு முதலாவது ஆவர்த்தனம் அமைகின்றது. இந்த நாலாவது கோரவனுடைய இரண்டாவது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். தத்தை தாம் தித்தை தாம், தத்தை தாம் என்பது நான்கு, தித்தை தாம் என்பது நான்கு, தெய்க தெய்கி நான்கு, தெய்க தெய்கி நான்கு. ஆகவே லகுவிற்குள் நான்கு நான்கு மாத்திரைகளாக இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து திருதத்தை பார்த்தால் தெய் தெய், இதுல தெய் என்ற இடத்தில் நாங்கள் தெய் என்ற இடத்தில் இடைவெளி விடுகின்றோம். தெய் தெய் தித்தித்தை அடுத்து தெய். ஆகவே இங்கு எட்டு மாத்திரைகள் இடம்பெறுகின்றன. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மாத்திரைகள் இடம்பெறுகின்றன. தெய் தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை அடுத்து தெய் தித்தித்தை என்று அமைகின்றது. இறுதி திருதத்தை பார்த்தால் தி தி தெய் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆக அமைகின்றது. ஆகவே இந்த ஆவர்த்தனம் இரண்டாவது ஆவர்த்தனத்தை பார்த்தால் தத்தை தாம் தித்தை தாம் தெய்க தெய்கி தெய்க தெய்கி தெய் தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை தெய் தித்தித்தை. இங்கு இந்த தி தி என்ற இடத்தில் நாங்கள் கோடு இடவில்லை என்று நீங்கள் பார்க்கலாம். இட தேவையில்லை, ஏனென்றால் திதி என்று விரைவாக அமைந்தால் தான் கோடிடப்பட வேண்டும். இங்கு தெய் தெய் தி தி தெய் தி தெய் என்று அமைந்திருக்கின்றது. ஆகவே அதனுடைய எண்ணிக்கை எட்டு எட்டு ஆக அமைகின்றது. ஆகவே நான்காவது கோர்வனுடைய தாளாங்க அடையாளத்தை நீங்கள் இவ்வாறு பார்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் இறுதி கோர்வை ஐந்தாவது கோர்வையை பார்ப்போம். ஐந்தாவது கோர்வையினுடைய சொற்கட்டுகள் எவ்வாறு அமையும் என்று முதலில் பார்த்து கொண்டு தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் திதித்தை. அடுத்து ஆவர்த்தனவும் அதே போல அமைகின்றது. தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் திதித்தை. இறுதி தாங்கிடு தத்தின்னுதை இவ்வாறு நீங்கள் செய்முறை வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். இறுதி ஆவர்த்தனம் தாங்கிடு தத்தின்ன தெய் தெய் திதுதை த, அதில் ஒரு கார்வை த என்று நாங்கள் உங்களுக்கு இலகுவாக வரக்கூடியதாக த என்று சொன்ன பின்னர் அதிலே உச்சரிக்கலாம். தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திதுதை த தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திதுதை த தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திதுதை. இதனை நாங்கள் கைகளில் தாளம் போட்டு பார்க்கலாம். தக்க திம்மி தக்க திம்மி தெய் தெய்த தித்தை தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் திதுதை தாங்கு. இது முதலாவது ஆவர்த்தனம். மீண்டும் ஒருமுறை முதலாவது ஆவர்த்தனத்தை போடலாம். த
தக்கதிம்மி தக்கதிம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தேய் தேய் தித்து தேய் தாங்கிடு தத்த தின்ன தேய் தேய் தித்து தேய் தத்தாங்கிடு தத்த தின்ன தேய் தேய் தித்து தேய் தத்தாங்கிடு தத்த தின்ன தேய் தேய் தித்து தேய் தா. இவ்வாறு இந்த கோரை தாளத்திற்குள் சொல்லுவது எப்படி என்று பார்த்திருக்கிறீர்கள். இனி நாங்கள் அங்க குறியீடுகளை இட்டு பார்க்கலாம். முதலாவது உங்களுக்கு இலகுவானது, நீங்கள் இவ்வளவு நேரமும் கற்றதை வைத்தே நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். தக்க திம்மி தக்க திம்மி, ஒவ்வொரு அச்சரத்திற்கும் நான்கு நான்கு மாத்திரைகள் இடம்பெறுகின்றன. தா தெய் தெய்த த தெய் தெய் த நான்கு, தித்தை தெய்த நான்கு. ஆகவே இலகுவிற்குள் எந்த ஒரு நாங்கள் அடையாளம் இட தேவையில்லை, ஒவ்வொரு அச்சரத்திற்கும் நாலு மாத்திரைகள் இடம்பெறுகின்றன. அடுத்த திருதத்தை பார்த்தால் தக்கிட்ட தக்கிட்ட தக்கி வரையும் துருதத்தில் அமைந்திருக்கும் எட்டு மாத்திரைகள். அந்த ட இங்க அடுத்த துருதத்தில் இடம்பெறுகின்றது. தக்கிட்ட தெய் தெய் திதித்தை, இங்கு திதி என்பது வேகமாக அமைகின்றது. ஆகவே திதி என்பதற்கு கோடு இடப்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் திது தெய். இதே போல இரண்டாவது ஆவர்த்தனமும் அமையும். திதி என்பதற்கு கோடு இடப்பட வேண்டும். மூன்றாவது ஆவர்த்தனத்தை பார்த்தால் தாங்கிடு தத்த தின்ன, கைகளில் தாளம் போடும் போது அச்சரத்தை கவனியுங்கள். தாங்கிடு தத்த, தாங்கிடு தத்த, ஒரு ஒரு அச்சரத்தில் தாங்கிடு தத்த என்பது இடம்பெறுகின்றது. தாங்கிடு தத்த, இங்கு தாங்கிடு என்பது நாலு, தத்த என்பது இரண்டு, ஆறு எண்ணிக்கையாக அமைகின்றது. ஆகவே தாங்கிடு என்பது நாங்கள் வேகமாக உச்சரிக்கின்ற சொல்லாக அமைகின்றது. தாங்கிடு தத்த, ஆகவே தாங்கிடு இரண்டு, தத்த இரண்டு, நான்கு. தின்ன தெய் தெய் திது தெய், இதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். ஒரு கார்வை கார்வை இருக்கின்றது என்று தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திது தெய் த. தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திது தெய் த. தாங்கிடு, தாங்கிடு என்பதற்கு கோடு, தின்ன தெய் தெய் திது தெய், திதி என்பதற்கு நாங்கள் என்பதன் மேல் கோடிடப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். தாங்கிடு இரண்டு, தத்த இரண்டு நான்கு, தின்ன இரண்டு, தெய் தெய் இரண்டு நான்கு, திதி தெய் மூன்று, தாங்கிடு இரண்டு, தத்த இரண்டு. இதில் பதினாறு அச்சரங்கள் இருக்கின்றன. ந அடுத்த திருதத்திற்குள் இடம்பெறுகின்றது. தெய் தெய் திது தெய் த, தாங்கிடு தத்த தின்ன தெய் தெய் திது. இவ்வாறு கோர்வை ஐந்தினுடைய தாள அங்க குறியீடுகளின் விளக்கம் அமைகின்றது. கோர்வை ஐந்தினுடைய தாள அங்க அடையாளங்களை இங்கு பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு முறையை நீங்கள் கவனிக்கலாம். இங்கு தாங்கிடு தத்த தின்ன என்ற சொற்கட்டினை நாங்கள் இன்னொரு முறையாக எழுதலாம். நாங்கள் வாயிலே உச்சரிப்பது போல தாங்கிடு தத்த தின்ன என்பதை இவ்வாறு உச்சரிக்கின்றோம். இந்த சொற்கட்டுகளை தாங்கிடு தத்த தின்ன ஒரே மாதிரியாக உச்சரிக்கின்றோம். இதனை நாங்கள் இவ்வாறு எழுதினால் இதன் மேல் கோடிட வேண்டும். ஏனெனில் கோடிடுவதன் மூலம் தான் அந்த எண்ணிக்கையை சீர் செய்ய முடியும். இங்கு தத்த தின்ன என்பதற்கு நாங்கள் கம அடையாளங்கள் இடவில்லை. ஏனெனில் இந்த த தின்ன என்பதனுடைய கம அடையாளங்களை நாங்கள் போடாமல் விட்டால் அங்கு கோடிட வேண்டிய தேவை இல்லை. தாங்கிடு என்பதற்கு நாங்கள் குறைப்பதற்காக கார்வைகள் எதுவும் இல்லாத விடத்து அங்கு கோடிட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே தாங்கிடு தத்த தின்ன என்ற சொல்லை நாங்கள் இவ்வாறு எழுதியும் கோடிடுவதன் மூலம் இதெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்பதையும் விளங்கி வைத்திருங்கள். ஆகவே கோர்வை ஐந்தினுடைய இந்த தாள விளக்கத்தை நீங்கள் இவ்வாறு பார்த்து கொள்ளலாம். மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நீங்கள் ஜதீஸ்வரத்தினுடைய தீர்மானம், ஐந்து கோர்வைகள் என்பவற்றை கையிலே தாளம் போடுவது, அத்துடன் அவற்றை தாள அங்க குறியீடுகளுடன் எழுதுவது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் இந்த பார்த்திருக்கின்றீர்கள்.
தொடர்ந்து அது தொடர்பான வினாக்கள் மதிப்பீடாக இடம்பெறுகின்ற இந்த வினாக்கள் எவ்வாறு உங்களுக்கு பரீட்சைக்கு இடம்பெறுகின்றன என்ற ஒரு ஒரு உதாரண வினா ஒன்றை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் முதலாவது வினா ஜதீஸ்வரத்தின் லட்சணத்தை எழுதுக. இது முதலாவது வினாவாக அமைகின்றது. நீங்கள் லட்சணங்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஜதீஸ்வரத்தினுடைய லட்சணங்கள் என்னென்ன இடம்பெற வேண்டும், அது எத்தனையாவது உருப்படி, அதில் என்ன அமைப்பில் அமைந்திருக்கிறது, அதாவது பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அமைப்பில் ஜதீஸ்வரம் அமைந்திருக்கின்றது. அதனுடைய மறுபெயர்கள் ஸ்வரபல்லவி ஸ்வரமாலை என்பதெல்லாம் கற்றிருக்கின்றீர்கள். அதே போல ஜதீஸ்வரம் என்றால் என்ன என்பதையும் முதல் நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஜதியும் ஸ்வரத்திற்கேற்ப கோர்வைகளும் அமைந்து காணப்படுவதால் இது ஜதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது என்பது என்று போன்ற லட்சணங்களை முதலில் குறிப்பிட வேண்டும். இதே போல முதலாவது கேள்வி லட்சணம் என்று நேரடியாக கேட்காமல் நாட்டிய கச்சேரி உருப்படியில் இரண்டாவதாக அமைந்த நிறுத்த உருப்படியின் லட்சணத்தை எழுதுக. அவ்வாறு வினாக்கள் மாறி அமைந்ததாக அமையலாம். ஆகவே முதலாவது வினா இலட்சணம் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்து நீ கற்ற ஜதீஸ்வரத்தின் ராகம் தாளம் என்ன? நீங்கள் கற்றுக்கொண்ட ஜதீஸ்வரத்தினுடைய ராகம் தாளம் செய்முறை வகுப்புகளில் ஆரம்பத்தில் கற்ற பின்னர் தான் செய்முறைகளை ஆரம்பித்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் கற்ற இந்த ஜதீஸ்வரத்தின் ராகம் ஆரபி தாளம் ஆதி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நீர் கட்ட ஜதீஸ்வரத்தின் இரண்டாவது கோர்வையின் சொற்கட்டினை தாள அங்க குறியீடுகளுடன் எழுதுக என்ற கேள்வி. இதுதான் முக்கியமான வினா. மேலே இது தரப்பட்ட வினாக்களுக்கும் வினாக்கள் இதற்கு அணி செய்வதாக அமைகின்றது. ஆகவே முக்கியமான வினா இந்த தாள அங்க குறியீட்டில் எழுதுக என்பதுதான் முக்கியமான வினா. ஆகவே உங்களுடைய புள்ளிகள் இந்த மூன்றாவது வினாவிற்குத்தான் அதிகமாக வழங்கப்படும். இங்கு தாளாங்க குறியீடு எழுதும் முறை பற்றி நீங்கள் இவ்வளவு நேரமும் விளங்கி கொண்டிருப்பீர்கள். அங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அங்க அடையாளம், ஆவர்த்தன முடிவு அடையாளம், கார்வைகளுடைய குறியீடுகள், அத்துடன் கோர்வை எழுதும் போதே மேலே ராகம் என்ன, தாளம் என்ன, என்ன ஜதீஸ்வரம் என்பதை எழுதப்பட வேண்டும். விரைவாக அமைந்த சொற்கட்டுகளின் மேலே கோடுகள் இடப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை கவனித்து இந்த இரண்டாவது கோர்வையினுடைய சொற்கட்டை தாளாங்க குறியீட்டில் எழுத வேண்டும். இதே போல மூன்றாவது கோர்வை, நான்காவது கோர்வை, ஏதாவது ஒரு கோர்வைகள் உங்களுக்கு வினாவாக இடம்பெறலாம். ஆகவே மாணவர்களே, இவ்வாறான அமைப்பிலான வினாக்கள் உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் போது இடம்பெறும். அதனை இதை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் சுமூகமாக அணுக முடியும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.